திரு இரா துரைரத்னம் அவர்கள் எனக்கு தெரியாத ஆனால் அவருடைய ஒரு சில கட்டுரைகளை முன்பு வாசித்திருக்கின்றேன். இந்த நூலை படித்த பின்பு எவ்வாறு நம்பகத்தன்மை ஒரு நூலுக்கு மிகவும் அவசியம் என்பது குறிப்பாக பத்திரிகையாளர்கள் செய்கின்ற போது அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் முதல்ல நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். அதாவது நம்பகத்தன்மை ஏற்புடைமை என்பன பத்திரிகையியல் துறையிலே ஒரு பெரிய கேள்விக்குறியாக கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிக்கொண்டிருக்கின்றது. இதை அடியொற்றித்தான் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே சாம்ஸ்கி என்பவர் மிகவும் பிரபல்யமான ஒரு சமூகவியல் அறிஞர். சாம்ஸ்கியினுடைய ஒரு முக்கியமான நூல் என்று நான் கருதுவேன் மேனுஃபேக்சரிங் கன்சென்ட் என்ற ஒரு நூல் எழுதியிருந்தார். அப்பொழுது அவர் MIT அதாவது மெசச்சுசெட்ஸ் தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகத்திலே மெசச்சுசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்வார்கள் MIT நீங்கள் அறிந்த இடம். உலகத்தில் மிக முன்னிலையில் நிற்கின்ற 5 பல்கலைக்கழகங்களில் ஒன்று. அங்கு அவர் சமூகவியல் ஆய்வாளராக சென்ற பின்பு எழுதிய நூல்தான் இந்த மேனுஃபேக்சரிங் கன்சென்ட் என்பது. அதாவது ஏற்புடைமையை நாம் செயற்கையாக உருவாக்குவது என்பதுதான் அதனுடைய கருத்து. இதை பற்றி அவர் கூறியது என்னவென்றால், அமெரிக்க ஊடக நிறுவனங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு மெய்யியல் ஒரு ஃபிலாசபி என்று நான் பொதுவாக சொல்லுவோம் தங்களுடைய பின்னணியாக கொண்டு அதை எவ்வாறு முன்கொண்டு வருவது, அது ஒரு வகையில் அவர்களுடைய பிரதேசவாதமாக இருக்கலாம், சமயவாதமாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த கருத்து நிலையாகவும் இருக்கலாம், அதை அதற்கு தக்கதாக செய்திகளை உருமாற்றி அளிப்பது, அது எங்களை அறியாமலே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். அதான் இந்த ஏற்புடைமையினுடைய தன்மை. ஆகவே நாம் அறிவோம், எங்களுடைய போராட்ட காலங்களிலே அங்கிருந்தவர்கள் அறிவீர்கள், பல விடயங்களை நாம் அறிந்தும் அதை பற்றி பேசாதிருந்தோம். சில விடயங்களை எழுதியவர்கள் அதனுடைய முழுமையாக அதை எழுத முடியாத ஒரு சூழல் இருந்தது. இன்று ஆயுதப்போர் முடிவடைந்து 9 ஆண்டுகளுக்கு பின்பு நாம் பின்னோக்கி பார்க்கின்ற போது இத்தகைய நூல்களினுடைய தேவையை நாம் ஒருபோதும் இல்லைன்னு சொல்லிவிட முடியாது. இவை தேவை. இந்த நூலிலே குறிப்பாக அவர் பல விடயங்களை பற்றி எங்களுக்கு தந்திருக்கின்றார். பத்திரிகையினுடைய பலவீனங்கள், பலங்கள், பத்திரிகையியல் எவ்வாறு போராட்டத்துக்குள் ஒரு பாரிய போராட்டமாக உயிரை பறிகொடுக்கின்ற ஒரு போராட்டமாக விளங்கியது என்பதற்கு பல பத்திரிகை நிருபர்கள், பத்திரிகை துறையியலாளர்கள் கொல்லப்பட்டதை செய்தி ஊடாக தருகின்ற போது அதைத்தான் அவர் அடித்தளத்திலே சொல்லுகின்றார். இன்னும் பிரதேசவாதத்தை பற்றி அவர் ஒரு வித்தியாசமான கருத்தை சொல்லுகின்றார். அது ஏற்புடமையானது என்று நான் எண்ணுகின்றேன். அதாவது அவர் சொல்வது என்னவென்றால், மண்ணை, தான் பிறந்த மண்ணை நேசிப்பது என்பது ஒரு குறையல்ல. அது மட்டக்களப்பை சார்ந்தவர்களுக்கு மட்டக்களப்பு மண்ணாக, திருவண்ணாமலையை சார்ந்தவர்களுக்கு திருவண்ணாமலை மண்ணாக, மன்னார் உரியவர்களுக்கு மன்னார் மண்ணாக, யாழ்ப்பாணத்தவர்களுக்கு யாழ்ப்பாணம் மண்ணாக இருக்கலாம். ஆனால் இந்த பிரதேச ஆதிக்கம் என்பது நாம் அது பற்றி மிகவும் கவனமெடுக்க வேண்டும். ஒரு பிரதேசம் இன்னொரு பிரதேசத்தை ஆட்கொள்ள முனைவதோ அல்லது அதன் மீது ஆதிக்கம் செலுத்துவதோ என்பது ஏற்புடமையற்றது என்பதை மிகவும் ஆணித்தரமாக பல இடங்களில் குறிக்கின்றார். தனிப்பட்ட பலரை பற்றி அங்கே கருத்து தெரிவித்திருக்கின்றார். அதில் நான் ஒரு கருத்தை மட்டும் குறிப்பேன், நம்பகத்தன்மையை பற்றி சொன்னேன், அதுக்காகத்தான் இந்த கருத்தை சொல்ல விரும்புகிறேன். என்றால் உங்களுக்குள்ளும் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் இருக்கின்றீர்கள், நம்பகத்தன்மை என்பது மிகவும் அவசியமான ஒன்று. குறிப்பாக எங்களுடைய போராட்ட காலத்தில் இது மிகவும் தேவையான ஒன்று என்று கருதுகின்றேன். சிலப்பதிகாரத்தை இளங்கோ எழுதிய போதும் அல்லது திருவள்ளுவர் குறளை யாத்த போதும் 2000 வருடங்களுக்கு பின்போ 700 வருடங்களுக்கு பின்போ இதை யாராவது அக்குவேறு ஆணிவேறியாக பிரித்து அதற்குள் வரலாற்றை, தமிழர்களுடைய பண்பாட்டின் வரலாற்றை இனம் கண்டு ஏதாவது சில குறிப்புகள் அறிய முனைவார்கள் என்று எண்ணியிருக்க மாட்டார்கள். 2000 வருடத்தில் எழுதப்பட்டது. ஆகினால் நான் இன்று நாம் வரலாற்றை பின்னோக்கி பார்க்கின்ற போது இவ்வளவு தூரம் அதற்குள்ளே உள் சென்று அவற்றை அறிய வேண்டும் என்று ஆதங்கப்படுகின்றோம். இத்தகைய நூல்களினுடைய தன்மை 200, 300, 500 வருடங்களுக்கு பின்பு கனடாவில் கூட தேடப்படலாம், மொழிபெயர்க்கப்படலாம். அந்த நேரம் எந்திர மொழிபெயர்ப்பு இப்போது இருப்பதை விட மிக நுட்பமாக செய்திடக்கூடிய முறையிலையும் கணனி மொழிபெயர்ப்பு இருக்கலாம். ஆகினாலே உண்மையை நாம் சொல்வது, குறிப்பாக ஆளுமைகள் பற்றி சொல்லுகின்ற போது நாம் தேடுகின்றது சரியாக தேடப்படவில்லை என்றால் அதை பற்றி நாம்
கவனமாக வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை மட்டுமே இல்லை சொல்லி காட்ட விரும்புகின்றேன். அவர் சிவராம் அனைவரும் அறிந்த ஒரு ஒரு மிகவும் உயர்நிலைப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் தான் கருதுகிறேன். அவரோடு நேரடியாக பேசுகின்ற பழகுகின்ற சந்தர்ப்பம் பல தடவை என கிடைத்தது. அவர் முதல் தரமாக பல ஆண்டுகளுக்கு பின்பு 1993 யாழ்ப்பாணம் வந்ததை இவர் அந்த சிவராமுடைய கட்டுரையில் எழுதியிருக்கின்றார். ஆனந்தி அக்காவுடன் அவர் வந்தார். உண்மையாக அதை ஒழுங்கு செய்தது நான் தான். சிவராம் பல தடவை கொழும்பில் வந்து ஆனந்தி வருகின்ற போது அவர் வேறு பல ஊடகவியலாளர் சந்திக்கிற போது நான் சென்று சந்திப்பது உண்டு. பிபிசி ஆனந்தியை தான் சொல்லுகின்றேன். அப்படி நேரத்தில் ஒரு முறை கேட்டார், நான் யாழ்ப்பாணத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி வந்தால் சுட்டு போடுவாங்களோன்னு சொன்னால் இல்லை. அப்போ புலிகளுடைய கட்டுப்பாடுலேருந்து நான் வாருங்க வராதிங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வர விரும்பினால் ஒழுங்கு செய்யலாம். நான் ஐசிஆர்சியோட இன்டர்நேஷனல் கமிட்டி டைரக்டர் தான் பொறுப்பாயிருந்தது. வந்து இதோட வந்து என்ன கொஞ்சம் துணிவோடு வந்து போகலாம்னு சொல்லி அது வந்த பிற்பாடு அவருடைய சிந்தனை போக்கு எழுத்து போக்கு மாறியதாக இவர் குறிப்பிடுவது உண்மை. என்றால் அவர் நாம் ஒன்றை பற்றி நேரடியாக ஒரு இதை பத்திரிகை துறையில் இருக்கின்றவர் போய் தொட்டு பார்த்து உணர்ந்து அதனுடைய அந்த பரிச்சயத்துடன் எழுதுவது என்பதும் தூரையிருந்து பார்த்து எழுதுவது என்பதற்கும் வேறுபாடுண்டு. தூரையிருந்து பார்ப்பவர்கள் இங்கே ஆங்கிலத்தில் ஒருவர் எழுதுவார். தூரையிருந்து பார்த்து எழுதுகின்றவர் பலரிடம் விடயங்களை கேட்டு அங்கு சென்று பார்த்தவர் போல எழுதுகின்றவர்கள் நீண்ட காலமாக செய்து வருகின்றார். தமிழ் விடயங்கள் எழுதுவார். ஆனால் அது நான் சொல்றது நேரட்டிவ் ஸ்டைல் ஜேர்னலிசம் சொல்லி கதை கூறு பாணியிலான பத்திரிகை துறை. நம்ம கதை வாசிக்கிறாக்களுக்கு நல்ல ஈடுபாடாக இருக்கும். அரியாலைக்கு சென்றேன், அரியாலை நாடு வீதியால் போனது, வலது பக்கத்தில் போகிறது, கிணறு இருந்தது, அந்த கிணறு பக்கத்தில் அவர்கள் இருந்தார்னு சொல்லி அரியால ஆக்கள்கிட்ட கேட்டால் அந்த கிணத்தை பற்றி சொல்லியிருப்பார்கள். அப்போ அந்த பாதையையும் அதே அந்த கதைகளை கொண்டு வருவார். இது ஒரு உத்தி. ஆனால் அத்தகைய பாணியில் கதைக்குள் உண்மை எங்கும் மலிந்து விடும். அது அதை சிவராம் மிகவும் பக்குவமாக பார்த்து எழுதுகின்றது. சிவராமுடைய பல கட்டுரைகள் சிவராமுக்கு தெரியாமலேயே ஜாப்பானத்திலே விடுதலை புலிகளாலே மொழிபெயர்க்கப்பட்டு அவர்களுடைய அங்கத்தவர்களுக்கு வாசிக்க கொடுக்கப்பட்ட காலம் இருந்தது. ஏனென்றால் அவ்வளவு தூரம் நுட்பமாக ஆய்ந்து எழுதுகின்ற ஒரு திறமை சிவராமிடத்தில் இருந்தது. இங்கே சொல்லுகின்றார், சிவராம் கர்ணாவுடைய பிரிவை பற்றி முதல் 2 அதிகாரங்களையும் வருகின்றது. அதிலே கர்ணாவை சென்று சந்தித்ததை நான் அப்படியே அவருடைய வார்த்தையில வாசிக்கிறேன். ஆனால் கருணா தான் பிரிந்து போக போகிறேன் என்று அறிவித்தபின் சிவராம் கருணாவை சந்தித்திருந்தால் ஏன் அதை எங்களுக்கு மறைக்க வேணும்? இந்த கேள்விக்கு எனக்கு இதுவரை விடை கிடைக்கவில்லை. இதை திரும்பவும் இந்த பிரச்சனையை அங்கே கொண்டு வந்தார். சிவராமை பற்றிய ஒரு தனி கட்டுரையில் இது விடுதலை புலிகளுக்கு ஏற்பட்ட பிளவை பற்றிய கட்டுரையில் கூறுகின்றார். இதனை இதை கூறுகின்ற போது வார்த்தை அதாவது ஆய்வு வார்த்தையாக சொல்ல வேண்டுமென்றால், ஆனால் கருணா தான் பிரிந்து போக போகிறேன் என்று அறிவித்தபின் சிவராம் கருணாவை சந்தித்திருந்தால் அது தனிப்பட்ட விடயமாக இருந்தால் பகிரங்கமாக அதை பற்றி கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சந்தித்தாரோ சந்திக்கவில்லை என்பதே சந்தேகமாக இருக்கின்றது. ஆகையினால் இதை பற்றி இன்னும் யாராவது தெரிந்தவர்கள் ஆய்வு செய்து கொள்ளலாம் அல்லது தேடி உண்மைகளை கண்டுபிடிக்கலாம். ஆனால் இது ஒரு நடந்த பிற்பாடு நாங்கள் எழுதுவது மிக கவனமாக இருக்க வேண்டும். சிவராம் இந்த சந்திப்பின் பின்பு ஆங்கிலத்தில் 4 கட்டுரைகள் எழுதியிருந்தார், தமிழிலே 2 கட்டுரைகள் எழுதியிருந்தார். அதனால் அந்த சந்திப்பை அவர் சந்திப்பு என்று சொல்ல கூட இப்போ சந்திப்பு நாங்கள் தமிழில் சந்திக்கிறது என்று சொல்வதற்கும் ஆங்கிலத்தில் ஐ ஹேட் மெட் ஹிம் ஆர் ஐ ஹேட் சீன் ஹிம் என்று சொல்வதற்கும் வேறுபாடு உண்டு. ஆனால் அப்படியான சொல்லிட்டு அவர் அங்கே சொல்லியில்லை. அவர் சொன்ன வார்த்தையில் ஹேவிங் கண்டாக்டட் சிவராமன் சொல்லி சொல்வது, ஹேவிங் கண்டாக்டட் கருணா என்றால் கருணாவை கண்டாக்ட் பண்ண முயற்சி செய்தேன். ஒரு முறை ஐ கான்டாக்டட் ஹிம். ஸோ இட் குட் பி ஆன் த ஃபோன். அந்த டைமில் என்ன தொலைபேசினால் சந்தி பேசக்கூடிய இது இருந்தது. கண்ண பல தடவைகள் அவர் பேசியும் இருக்கின்றார். அதனால் எனக்கும் தெரியாது உண்மையாக ஆங்கில கட்டுரையின் அடிப்படையில் இவர் சந்தித்தவரா இல்லையான்றது தெரியாது. ஆனால் போனவர் பர்டிகுலர் போன என்பதும் உண்மை. இந்த இப்படி கேள்விப்பட்ட உடனே கொண்டு இருந்து அவர் சொன்னவர். என்னால் பலர் மறித்தும் அவர் சொன்னவர். பல தடவை சொல்லுவார் தன்னுடைய அப்பா 50 வயதில் வந்தார், நானும் அதுக்கு முந்தி போயிடுவேன்னு சொல்லி அடிக்கடி சொல்றவர். 46 வயதில் இறந்தவர் சிவராம். மிகவும் துணிச்சலான ஒருவர். நான் யாழ்ப்பாணத்தில் வந்தபோது அவர் என்னுடைய வீட்டிலே தான் இருந்தார். நான் இங்கே வந்து பல தடவை அந்த நாட்களில் கொழும்பு போய் வருவது மிகவும் இக்கட்டான காலம். உங்களுக்கு தெரியும் கொம்படி ஏரி ஊடாகத்தான் செல்ல வேண்டும். கொழும்பு சென்று நாம் வந்த பிற்பாடு சொன்னேன் இவர்கள்ட்ட விடுதலை புலிகள் பொழுது யாழ்ப்பாணத்தை அவர்கள்தான் கொண்டு நடத்தியவர்கள். அது என்ன
போலீஸ் துறையாக இருக்கலாம், நீதித்துறையாக இருக்கலாம், அவர்களுடைய உத்தரவு இல்லாமல் பல்கலைக்கழகத்தோட நாங்கள் ஒன்று செய்யலாம் நிலை இருந்தது யாழ்ப்பாணத்தில். அப்பொழுது அவர்கள் பொட்டம்மானுடைய உதவியாளர்கள் சொன்னார்கள், வரலாம்னு சொல்லி நீங்கள் அவர்களுக்கு ஐசிஆர்சி விட அறிவியுங்கள் என்று சொல்லி. அப்போ நான் அறிவித்தேன், நீங்கள் வந்து போகிறதுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி. அவர் வந்தார். வந்த பின்பு அவருடைய மனம் முழுவதாக தேசியத்தை பற்றிய அவருடைய தத்துவம் முற்றுமுழுதாக மாறுபட்டது. அதற்கு காரணம், அவர் நேரடியாக பலரை சந்தித்ததும், நிலவரங்களை பார்த்ததும், மரணங்கள் பற்றிய உண்மைகளை அறிந்ததும், எத்தனையோ மரணங்கள் அங்கு இடம்பெற்றன. நாங்கள் கண்ணால் கண்டதை கூட ஆங்கில பத்திரிகைகளை போய் பார்த்தீர்கள் என்றால் புலிகளை கொண்டாடுகள் இருக்கும். ஆவணி மாதம் 20 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1995 ரெண்டு குண்டுகள் ராசபாதையின் இருப்பு மேல் கூடப்பட்டவை. ராசபாதைக்கும் டெம்பிள் ரோடுக்கும் நடுவில், அதாவது பேராசிரியர் கைலாசதேவருடைய வீட்டுக்கு நேரம் முன்னாகத்தான் அது விழுந்தது. 20 பிள்ளைகள் இருந்தது என்பது உண்மை. அதை பற்றி புதுவி அவர்கள் ஒரு நல்ல கவிதை பாடியிருந்தார், பள்ளிக்கு போன பிள்ளையும் வரவில்லை என்று சொல்லி. அது அப்படி அந்த நிகழ்வை அப்படியே தொகுத்து கொடுத்திருந்தவர். அது நடந்தது 10 நிமிஷத்தில் நான் அந்த ரோட்டில் நின்றாங்க. ஏன்னா நான் இருந்தது 10 நிமிஷம் டெம்பிள் மெட்ட பக்கத்தில் ஆடியவாதம் வீதியில், டெம்பிள் ரோட்டினுடைய மேற்கு பக்கத்தில். ஆகவே சில உண்மைகள் இவ்வளவு தூரம் அங்கே அங்கே குருமாரிப்பு சென்று சொன்னபோது ஒருவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கண்ணால் பார்த்ததை பார்த்தனியாண்டு கேட்டால் என்னன்னு சொல்கிறது. சரி, அப்போ நாங்கள் சொல்கிறோம், இல்லை இது ஒரு தினம் அங்கே குறியல் சாய் இல்லை, முழுக்க காலம் 8:00 to 10:00 நடந்தது. பள்ளிக்கூடத்து சைக்கிளில் ஒன்று பிள்ளைகள் சில சைக்கிளில் சுருங்கி இந்த வயர் மாதிரி வந்தது. அந்த அளவுக்குலாம் விரிஞ்சிருந்தது, மிகவும் பாரதூரமான குண்டுகள். இவற்றையெல்லாம் சிவராம் பல்வேறு வகையில் பார்க்கின்ற, கேட்கின்ற, போய் சந்திக்கின்ற வாய்ப்பு அந்த 1 கிலோமீட்டரில் கிடைச்சிது. அவர் சொன்னார், அதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய இந்த நாடு பிரிந்தால் தான் நாம் வாழலாம் என்ற ஒரு எண்ணம் தனக்கு வந்தது. அதுக்கு அப்புறம் தான் அதை போய் அங்கே உள்ள சிங்கள பத்திரிகையாளரோடு கலந்து பேசியும் அவர்களிடத்தில் அந்த மாற்றம் வரவில்லை என்று. ஆகையினாலே அவருடைய இந்த ஒரு உதாரணத்தை மட்டும், ஒரு பானை சூட்டுக்கு ஒரு சோரை பதமாக எடுத்து பார்த்து சொல்ல நாம் விரும்புவது என்னவென்றால், இங்கு பலருடைய பெயர்கள் அவ்வாறு தரப்பட்டிருக்கின்றன, பல நிகழ்வுகள் தரப்பட்டிருக்கின்றன. இது செய்தியினுடைய மறுபக்கம் என்று இருப்பதனால இதனை கொஞ்சம் கூடுதலாக அவர் உள்ளே சென்று அணுகியிருந்தால் இன்னும் நீண்ட காலத்துக்கு பின்பு அது பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதை செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறேன். அதாவது திஸ் ஹேஸ் டு பி டெவலப்ட் ஃபர்தர் வித் வெராசிட்டி, நம்பகத்தன்மையோடும், ஏற்புடைமைக்காக இல்லை. ஒரு ஏற்றுக்கொள்வார் என்றக்கா நாங்கள் செய்தி சொல்லக்கூடாது. ஒரு காலமும் நடந்ததை நடந்தபடி சொல்லுங்களா. என்னால் அதற்கு ரெண்டாவதாக இடம் காலம் வேறு ஏதாவது தரவுகள் அல்லது பத்திரிகையில் அவை மாறித்தரப்பட்ட அந்த ஆய்வுகள் நல்ல ஆய்வு செய்திருக்கிறார். அவற்றையும் அடிக்குறிப்பாக எங்காவது கொடுத்திருந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும். இதை தளமாக கொண்டு தொடர்ந்து ஆய்வு செய்கிறவர்களுக்கு அது மிகவும் பயன் தர வல்லதாக இருக்கும். ஏராளமான நல்ல தேவையான முக்கியமான தரவுகள் இதில் உண்டு. மட்டக்களப்பு மக்கள் யாழ்ப்பாணத்தவர்களை போகச் மட்டக்களப்பு மக்கள் இல்லை, மட்டக்களப்பில் விடுதலை புலிகள் யாழ்ப்பாணத்தவர்களை 48 மணித்தியாலத்துக்குள் போகச் சொல்லி சொன்னாங்க. அப்போ தெரியாது, உண்மையாக அந்த செய்தி வரவே இல்லை யாழ்ப்பாணத்துக்கு இந்த பிரிவின் போது. ஆனால் அது நடந்திருக்கின்றது. அது அதை பற்றி வித்தியாசமாக ஒரு சரியான முறையில் அந்த தரவுகளை சொல்லுகின்றார். ஆனால் அது மட்டக்கிழப்பு மக்களை நாம் வித்தியாசமாக பார்க்க வரும்போதும் இடம் கொடுக்கக்கூடாது என்பதற்கும் சரியான மிகவும் காத்திரமான பேர் ஆதாரங்களை முன்வைக்கின்றார். ஏன்னால் அவர்களுடைய கையில் தங்கி இருக்கவில்லை. அதற்குள்ளும் அவ்வளோ பேர் கூடுதலாக இந்த பிரச்சனை வந்தபோது இவர்கள் சார்பாக உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு நின்றார்கள் என்பதை சொல்லுகின்றார். பல பத்திரிகையாளர்களுடைய மரணத்தை பற்றிய செய்திகளின் தெரியாத பக்கங்களை குறித்து சொல்லுகின்றார். சில இடங்கள் அதை தவறானதாகவும் அல்லது போனால் தான் காதால் கேட்டதை சரியாக விளங்காத நிலையிலும் சரியாக நிரூபிக்காத நிலையிலும் சில கருத்துகள் சொல்லப்படுகின்றன. இதை நாம் ஆகவே வாசிக்கின்ற போது உங்களுக்கு பலருக்கு ஆட்களை தெரிந்திருக்கும், செய்திகளினுடைய ஒரு பக்கம் தெரிந்திருக்கும். அதனால் மறுபக்கத்தை நாம் விளங்கிக் கொள்வதற்கும் பார்ப்பதற்கும் இது ஒரு வகையில் உதவியாக இருக்கும். இறுதியாக, இந்த இத்தகைய நூல் போன்றவை நாம் எழுதுவதற்கான தேவை ஒன்று உண்டு. ஏனென்றால் காலம் முன்னேறி செல்ல செல்ல எங்களுடைய நினைவுகள் ஆட்கள் எண்ணுக்கணக்கிலும் எங்களுடைய எண்ணக்கணக்கிலும் அது குறைகின்றதற்கான தன்மை ஒன்று இருக்கின்றது. இந்த போராட்ட காலத்தில் இருந்து வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர்,
பத்திரிகை துறையில் இருந்தவர்கள் கூட இல்லை. அதனால் இத்தகைய அனுபவத்தையும் உண்மையையும் கொண்டு வந்து இணைத்து எழுதுகின்ற ஒரு தேவை ஒன்று உண்டு. அது எங்களுடைய நீண்டகால வரலாற்றுக்கு அது உதவியாக வந்தமையும். ஆகவே நான் கூறுகின்றவற்றை பொதுவாக ஒட்டுமொத்தமாகத்தான் இந்த கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன். தரவுகள் செய்திகளை பொறுத்த வகையிலே ஏராளமான புதிய தரவுகள் உண்டு. வடமுனையை பற்றி சொல்லி வடமுனை குடியேற்றத்தை பற்றி மிகவும் தெளிவாக எழுதியிருக்கின்றார். அது ஆரம்ப காலத்திலிருந்தே மகாவலி கங்கை திருப்புகின்ற செயலின் போது மட்டக்களப்பு மக்கள் மட்டக்களப்பிற்கும் மாவழி அங்கை கொண்டு வரப்படுகின்ற பாதைக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான இடம் வடமுனை. அந்த வடமுனையில் இருந்த தமிழர்களை அப்படியே அள்ளி சென்றார்கள். அது சென்றது அந்த நேரத்தில் சீடாண்டு இருந்தது. இங்கே கனடியன் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஜேஆர் ஜெயவர்தனுடைய காலத்திலே சீடா என்று சீடாவால் கொடுக்கப்பட்ட வாகனங்கள்லாம் அவர்கள் ஏற்றிச் செல்லப்பட்டார்கள். இதை யாரோ படம் எடுத்து இங்கே அனுப்பியிருந்தார்கள். நான் அப்பொழுது மாணவனாக இருந்த காலம் போட்டவால் அந்த படங்களையும் கொண்டு திரு சிவசுந்தரம், ரத்னபாலா, திரு செல்வதாஸ் இப்படி பலர் ஃபாரின் ஆஃப் ஜோனே அதை காட்டினோம். காட்டி சொன்ன போது அவர்கள் அதுக்கு கனடா உடனடியாக $90 மில்லியன் அந்த நேரம் கொடுக்க வேண்டிய ஒரு பணம், அதை அவர்கள் ஃப்ரீஸ் பண்ணார்கள். இங்கே இப்படியாக சில உண்மைகள் முழுமையாக அங்கு தரப்பட்டிருக்கலாம். அவை இப்பொழுது பல தரவுகளையும் தேடி எடுக்கின்ற நிலை உண்டு. ஆகவே அவற்றை எடுத்து இதை இன்னும் முழுமையாக கொண்டு கொடுக்கிறேன். நன்றி. மிகவும் அடக்கமாகவும் நுணுக்கமாகவும் சிந்தனை தெளிவோடும் அதில் நூலிலே இருக்கக்கூடிய இந்த நூலின் அவசியம் பற்றியும் அதே நேரம்